ஒரு சூப்பரான உண்மையான நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான், ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ அதுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம், அதனால என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத முழுமையா கேட்டா உங்களுக்கே புரியும். ஸோ அதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பேர் வந்துட்டு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண இடத்துக்கு வந்தாங்க. அதாவது அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் லவ் பண்ணியிருக்காங்க, அதாவது 1-2 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க, உண்மையாக காதலிச்சிருக்காங்க. இந்த பையனுக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பையன் வீட்டில் இவங்க ஒத்துக்கும், பேரண்ட்ஸும் ஒத்துக்கல. இப்போது பொண்ணு வீடு ஓகே, பொண்ணும் சம்மதிச்சாச்சு, பையனும் சாரி பொண்ணு வீடும் சம்மதிச்சாச்சு. ஆனால் பையன் வீட்டில் பையன் வந்து சம்மதிச்சிட்டான், பட் அவன் வந்து வீட்டில் பேச பயப்படுறான். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்க வந்துருந்தாங்க. அதே மாதிரி சேம் அதே தான் இன்னொருத்தங்க, சேம் அதே தான், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கல, இல்லைனா பேரண்ட்ஸோட மாமா இந்த மாதிரி ரிலேஷனில் இருக்கிறவங்க ஒத்துக்கல. சரி, இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணுக்கு வந்து ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஆனால் நான் அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன், முழுசாக நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஆனால் என்னோட சுச்சுவேஷன் இது தான், நான் இதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோவை பார்த்து மட்டுமே சில விஷயங்களில் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. இருந்தால் ஒரு சில விஷயங்கள் நடக்கலை, ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனுக்கு சரி பண்ணுறதுக்கு நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதாவது ஆழமான நம்பிக்கை இருக்குது ஈர்ப்பு விதியில், ஆனால் அந்த பையனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒன்று தெரியவே தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் இதெல்லாம் நடக்குமா, என்ன நீ எழுதிக்கிட்டே இருக்க, என்ன நீ வந்து தியானம் பண்ணுற, என்ன விசுவலைஸ் பண்ணுற, என்ன பாசிட்டிவாக நான் பேசுறது, இப்படிங்கிற மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. அதாவது இதெல்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணாலோ, இல்லை பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவாக திங்க் பண்ணு, இந்த மாதிரி சொன்னாலும் இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் வந்து, அதாவது உங்களோட பார்ட்னர் வந்து அதை வந்து பெருசாக ஒரு பொருட்டாக மதிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. சரியா, அப்படி இருக்கும் சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் இதை என்னோட பார்ட்னர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியல, இதெல்லாம் உண்மையான நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறது, இதில் ரெண்டு பேரும் திங்க் பண்ணால் தானே நடக்கும், அது ஒருத்தர் திங்க் பண்ணால் நடக்குமா அப்படிங்கிறது அவங்களோட கொஸ்டினாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணலாம், உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். நமக்கு மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறது. ஸோ இப்போது ஒருத்தருக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த முழுமையாக தெரியும், நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை மற்றவங்க நம்பணும் அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க நம்பணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி அவங்க நம்பலை அப்படிங்கிறதுனால வேதனைப்பட தேவையில்லை. சரியா, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை முழுமையாக நம்பிக்கையாக பண்ணுறீங்க, சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் போதும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அது தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க இதுநாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் வேறு, அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த வழி மெத்தட்ஸு, அவங்கள சுற்று வட்டாரத்தில் இருந்து அவங்கள பார்த்தவங்க, அவங்க கேதர் பண்ண நாலேஜ், இதெல்லாம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது.
இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், ஆனா என்னோட ஆப்போசிட் பர்சன் வந்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ இது நடக்குமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், கடைசியில சொல்றேன், கேளுங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மெத்தட் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, சரியா? அது என்ன உங்களுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற வரைக்கும் அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பரவாயில்ல. ஏன்னா அவங்க இப்போ நெகட்டிவாக ஏதாவது பேசுகிறாங்க, இல்லை உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், சரியா? இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை வந்து டோட்டலாக கெடுத்துரும், உங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கிடும். ஸோ அதனால் மற்றவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அது தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன, தெரியலன்னா என்ன, நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். நாம் சக்ஸஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம் வித் ப்ரூஃபோட, பாரு நான் இதுக்காக தான் பண்ணேன், இது ஈர்ப்பு விதி, இது யூஸ் பண்ணால் இந்த மாதிரிலாம் நடக்கும், இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து சக்ஸஸ் அடைஞ்சேன் அப்படின்னு அப்புறமா சொல்லிக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து திணிக்கணும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதனால் வந்துட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ட்ராப் ஆகுமா, சக்ஸஸ் ஆகாமல் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த விஷயம் நடக்கும். நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து நம்பலை, அதை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடக்காமலாம் போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இதை தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள யூஸ் பண்ண வைங்க. ஒருத்தங்க நம்பலை, புரியலை, அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க, அதை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை முழுமையாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் சக்ஸஸை பண்ணால் மட்டும் போதும், அதை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும், சரிங்களா? ரொம்ப நன்றி, இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். பை.